புதிய நாடாளுமன்றத்தில் சோழர்கால மாதிரி செங்கோல் நிறுவப்படுவது வரலாற்று நிகழ்வு என்றும் இந்தியர்களுக்கு பெருமை அளிக்கும் விஷயம் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் சோழர்கால மாதிரி செங்கோல் நிறுவப்படுவது குறித்து சென்னை ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் ஆளுநர்கள் ஆர் என் ரவி, தமிழிசை சவுந்தரராஜன், இள கணேசன் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நாடு சுதந்திரம் அடைந்தபோது திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பில் சோழர்கால மாதிரி செங்கோல் நாட்டின் முதல் பிரதமர் நேருவிடம் ஒப்படைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வை நிர்மலா சீதாராமன் விவரித்தார். பாராளுமன்றம் புது கட்டிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் போது 1947 நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். சரியா பார்த்தா வெள்ளையர்கள் ஆட்சி முடிந்து அவர்கள் கையிலிருந்து நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு கையில் ஆளுமை கிடைச்ச போது அந்த ஆளுமையை பரிமாற்றத்தை எப்படி பண்றாங்கன்றதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை நம்மளுடைய நாட்டின் முதல் பிரதம மந்திரியாக இருந்தக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களே அதில் பங்கேற்று அந்த பரிமாற்றத்தை ஒரு சாங்டிட்டி, அதற்கு ஒரு 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 விதமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரிமாற்றம் நடந்திருக்கு. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் நிறுவப்படுவது ஏன் என்பது குறித்தும் அவர் விளக்கமளித்தார். செங்கோல் பண்டித நேரு அவர்களின் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த முறையில் இப்போ அந்த அதே அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே செங்கோல் தான் இது. இந்த செங்கோலை பிரதமர் ஐயா பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், லோக்சபா மக்களவையில் சபாநாயகர் எங்கே உட்காந்துருப்பாரோ அங்கே அவருக்கு பக்கத்தில், இல்லை அவருக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில், மரியாதைக்குரிய ஸ்தானத்தில் நல்லபடியாக அதை அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ தட் செங்கோல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையும் எடுத்து சொல்லும்போது நீதியோட நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல் அங்கே இருக்க நீதியும் நியாயமா எல்லாருக்கும் ஒரே ஒருதல பட்சமா பண்ணாம நல்ல விதமான ஆட்சி நடத்துறதுக்கான ஒரு அறிகுறி, அதுல ஆசீர்வாதம் அதுலதான் இருக்கு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பது ஏன் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன், தெலங்கானா மாநிலத்தில் புதிய சட்டமன்ற கட்டிடம் திறந்தபோது அதனை முதலமைச்சர் தான் திறந்து வைத்தார் என தெரிவித்தார். மிக பிரம்மாண்டமாக ஒரு சட்டமன்றம் கட்டப்பட்டு அதை முதலமைச்சர் தான் திறந்து வைத்தார்கள். எல்லோரும் கேள்வி கேட்டார்கள், இதில் கவர்னருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்று. இல்லை, முதலமைச்சர் தான் இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அதனால் முதலமைச்சர் ஆரம்பித்து வைப்பதற்கு என்பது இல்லை, அழைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. இதை நான் தெளிவாக இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். செய்தியாளர் சந்திப்பில் செங்கோல் பற்றிய ஆவணப்படமும் திரையிடப்பட்டது.